இந்திய பொருளாதாரம் கொரோனா தொற்று பாதிப்பையும் கடந்து 2024 ஆண்டு 5 லட்சம் கோடி டாலர் பொருளாதாரமாக வலுப்பெறும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். செய்தி நாளிதழ் ஒன்றிற்கு பேட்டியளித்த அவர் இந்திய பொருளாதாரம் மீண்டும் வளர்ச்சி பாதையில் அதிவேகமாக முன்னேறி வருவதாக தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தைக்கு ஏற்ப நாட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகளால் உற்பத்தி மற்றும் வேளாண் துறையில் வளர்ச்சி அதிகரிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். உலகின் உற்பத்தி துறை முனையமாக இந்தியாவை மேம்படுத்த வலுவான அடித்தளத்தை தமது அரசு அமைத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். பல்வேறு நாடுகளிலிருந்து இந்தியாவை நோக்கி முதலீடுகள் அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ள அவர் நாட்டில் வரி சீரமைப்பு நடவடிக்கைகளாலும் பல்வேறு துறைகளில் அந்நிய முதலீடுகள் அதிகரித்துள்ளதாலும் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறியுள்ளார். குறிப்பாக உள்கட்டமைப்பு மற்றும் முதலீட்டுத் துறையில் வளர்ச்சியை அதிகரிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சிறு நிறுவனங்கள் துறையை மேம்படுத்தி பொருளாதார ஊக்குவிப்பு நடவடிக்கைகளை அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் அவர் கூறியுள்ளார். கொரோனா தொற்று பரவலை சிறப்பான முறையில் இந்தியா கையாண்டு வருவதாகவும் இதற்காக அறிவியல் ரீதியான தடுப்பு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் கொரோனா பெருந்தொற்றால் ஏற்பட்டுள்ள விளைவுகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மக்களும் அரசும் இணைந்து இத்தொற்றை எதிர்கொண்டு வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். இக்காலகட்டத்தில் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படாத வகையில் ஏழைகளுக்கான கரீப் கல்யாண் தொகுப்பு, இலவச உணவு தானியங்கள் உள்ளிட்டவை மக்களுக்கு வழங்கப்பட்டதாக பிரதமர் கூறியுள்ளார். கொரோனா தொற்றுக்கு தடுப்பூசி கண்டறியப்பட்ட பிறகு அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார்.